வணக்கம் வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்தியோடு இணைந்து கொள்ளும் நான் ஷாலினி பிள்ளை முதலில் தலைப்புச் செய்திகள் ஒரே நாளில் ஆயிரத்து ஐநூறுக்கும் கூடுதலானோர் கொரோனா கொத்தணியில் இன்று முதல் தனிமைப்படுத்தப்பட்டது மேலும் ஐந்து போலீஸ் அதிகார பிரிவுகள் சஹரானின் சகோதரருக்கு வெடிப்பொருட்களை வழங்கிய ராசி சவிக்க சிறுவர்களுக்கு பரவும் புதிய நோய் குறித்து சுகாதார பிரிவு எச்சரிக்கை பல பகுதிகளில் இன்றும் பலத்த மழை இஸ்ரேலில் இடம்பெற்ற நெரிசலில் முப்பத்தி எட்டு பேர் பலி விரிவான செய்திகள் எமது நாட்டில் நாளொன்றில் இதுவரை இனங்காணப்பட்ட அதிகூடிய கொரோனா தொற்றாளர்கள் நேற்று பதிவாகினர் அவ்வண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்றாகும் அதேபோன்று நேற்றைய தினமும் ஆறு கொரோனா மரணங்கள் பதிவாகின நேற்று இனங்காணப்பட்ட ஆயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஒரு கொரோனா தொற்றாளர்களுடன் நாட்டில் இதுவரை இனங்காணப்பட்ட மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஆறாயிரத்து நானூற்றி எண்பத்தி நான்காகும் இவர்களில் பத்தாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி இரண்டு பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுகின்றனர் ஐயாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் பூரண குணமடைந்து வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறியுள்ளனர் நேற்றைய தினமும் ஆறு கொரோனா மரணங்கள் பதிவாகின பதிவாகினைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதுடைய பெண்ணும் தண்டியைச் சேர்ந்த எண்பத்தி ஐந்து வயதுடைய பெண்ணும் வத்தலையைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய பெண்ணும் வெளிமடையைச் சேர்ந்த எழுபத்தி இரண்டு வயதுடைய பெண்ணும் கழுத்துறை வடக்கைச் சேர்ந்த எழுபத்தி ஏழு வயதுடைய நபரும் நாவலப்பிட்டியைச் சேர்ந்த அறுபத்தி ஒரு வயதுடைய பெண்ணும் இவ்வாறு உயிரிழந்தனர் இதற்கமைய நாட்டில் இதுவரை சம்பவித்துள்ள கொரோனா மரணிக்கை அறுநூற்றி அறுபத்தி ஆக அதிகரித்துள்ளது அறுபத்தி எட்டு வயதுடைய பெண்ணொருவர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்ததை அடுத்து கிரிபாவ வைத்தியசாலையை தற்காலிகமாக மூடிவுடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டது இவ்வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இருபது நோயாளர்கள் அருகாமையில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு மாற்றப்பட்டதுடன் குழாமைச் சேர்ந்த முப்பது பேர் பிசிஆர் பரிசோதனைக்கென உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக குருணாகல் மாவட்ட பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பிரமிதா ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொரோனா தடுப்பூசிகளை வழங்கும் வேலை திட்டத்தின் கீழ் அஸ்டாசெனக்கா தடுப்பூசியின் இரண்டாம் டோஸை வழங்கும் பணிகள் இன்றும் இடம்பெறுகின்றன சுகாதார ஊழியர்கள் மற்றும் கோவிட் தடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்பு பிரிவினர்களுக்கு இரண்டாம் டோஸ் வழங்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நேற்று வரை இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பேருக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தொற்று நோயல் பிரிவு தெரிவிக்கின்றது இருமல் தொண்டை வலி காய்ச்சல் போன்றன பிரதான அறிகுறிகளாகும் காய்ச்சலுடன் உடனடியாக வலி மூட்டு வலி தலைவலி கண்களில் ஏற்படுகின்ற வலி வயிற்று வலி வயிற்றுப்போக்கு வாந்தி போன்ற அறிகுறிகளும் ஏற்படும் சுவையை உணராமையும் இத்தொற்றுக்கான அறிகுறியாகும் நியூமோனியா நிலைக்கு தள்ளப்படுவதனால் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படும் தொண்டை வழி இல்லாமலும் ஒரு சிலர் நியூமோனியா நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் இக்காலப்பகுதியில் காய்ச்சல் வறண்ட இருமல் தொண்டை வழி போன்றன காணப்பட்டால் அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சென்று காலதாமதமின்றி கொரோனா தொற்றை உறுதி செய்ய வேண்டும் எந்த ஒரு கர்ப்பிணி தாய்மாரும் முதல் மூன்று மாத காலப்பகுதிக்குள் வைரஸ் தாக்கத்திற்கு உட்படக்கூடாது இதனால் கர்ப்பிணி தாய்மார்கள் இத்தோற்றிலிருந்து விடுபடுவதற்கான சகல நடவடிக்கைகள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் சுகாதார அமைச்சு உரிய நேரத்தில் இரண்டாவது டோஸை வழங்கி வருகிறது அஸ்டாசெனேக்கா தடுப்பூசிகள் குறித்து பக்க விளைவாக விசேடமாக ரத்த முறைதல் மிகவும் அரிதான ஒன்றாகும் ஆகவே தடுப்பூசியின் முதலாவது டோஸை பெற்றுக்கொண்ட அனைவரும் இது குறித்து அச்சப்படாது இரண்டாவது டோஸை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பக்க விளைவுகளை விட பயன்களே கூடுதலாக காணப்படுகின்றன தடுப்பூசியை பெற்றுக்கொண்டதன் பின்னர் இரண்டு வாரங்கள் ஓய்வில் இருக்க வேண்டும் கூடுதலாக நீரை அருந்தி உடலை வறட்சியிலிருந்து பாதுகாத்துக் வேண்டும் இதன் மூலம் ரத்தம் உறைவதை தடுக்க முடியும் மட்டக்கிப்பு மாவட்டத்தில் தடுப்பூசிகள் வழங்கும் நடவடிக்கை மட்டக்கிழப்பு சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் அலுவலகத்தில் ஆரம்பமாகியது இதேபோல தூர சேவை பஸ் வண்டிகளிலும் ஏனைய வாகனங்களிலும் சுகாதார விதிமுறைகள் உரிய முறையில் பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து கண்டறியப்படுகின்றன புத்தளம் மதுரங்குழி பகுதியில் இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இதேவேளை தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய நூற்றி நான்கு பேர் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீஸ் சூடக பேச்சாளரும் பிரதி மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய நூற்றி நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் இதுவரை கைது செய்யப்பட்ட மொத்த எண்ணிக்கை நான்காயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஒன்றாகும் நேற்றைய தினம் மேல் மாகாணத்தில் இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை விசேட நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது கலியாட்ட நிலையங்கள் மதுபான விற்பனை நிலையங்கள் ஹோட்டல்கள் போன்றவற்றை அடிப்படையாக வைத்து இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இவ்வாறான தொள்ளாயிரத்தி முப்பது நிலையங்கள் சோதனையிடப்பட்டன சுமார் ஐயாயிரத்தி எழுநூறு பேர் இதன் தொற்றாளர்களின் பதினைந்து கோடியை தாண்டியுள்ளது இதுவரை பதினைந்து கோடியே பதினோரு லட்சத்து இருபத்தி ஏழு ஆயிரத்து இருநூற்றி எட்டு ஆகும் மரண எண்ணிக்கை முப்பத்தி ஒரு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்றி ஒன்பது ஆகும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உலகம் பூராகவும் உள்ள நாடுகளில் எட்டு லட்சத்து இரண்டாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி நான்கு தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் இக்காலப் பகுதியில் நூற்றி நாற்பத்தி இரண்டு மரணங்கள் சம்பவித்துள்ளன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்தியாவில் மூன்று லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி எட்டு ஆகும் மரண எண்ணிக்கை மூவாயிரத்து ஐநூற்றி ஒன்றாகும் இன்று காலை முதல் மேலும் ஐந்து போலீஸ் அதிகார பிரிவுகளை தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது நாட்டில் இதுவரை முப்பத்தி மூன்று கிராம பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக கோவிட் நைன்டீன் பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது கோவிட் நைன்டீன் வைரஸின் உருமாறிய வைரஸ் பரவியதை அடுத்து ஒரு சில போலீஸ் அதிகார பிரிவுகளும் பல கிராம சேவகர் பிரிவுகளும் தனிமைப்படுத்தப்பட்டன ஒன்பது மாவட்டங்களுக்குரிய முப்பத்தி மூன்று கிராம சேவகர் பிரிவுகளும் ஆறு போலீஸ் அதிகார பிரிவுகளும் இதுவரை தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன மொனராங்கலை காலி கம்பஹா கழுத்துறை திருகோணமலை குருணாங்கல் அம்பாறை மாத்தளை கொலநருவி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கிராம சேவகர் பிரிவுகளை இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன குளியாபிட்டிய போலீஸ் அதிகார பிரிவு இதற்கு முன்னர் தனிமைப்படுத்தப்பட்டது மாத்தளை மாவட்டத்தின் தம்புளை கலைவுல நாவுல மற்றும் மாத்தளை ஆகிய போலீஸ் பிரிவுகளும் குருணாகல் மாவட்டத்தின் பன்னல போலீஸ் அதிகார பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்டன இதற்கு மேலதிகமாக குருணாகல் மாவட்டத்தின் உடுப்பத்தவ மற்றும் கல் அமுன கிராம சேவகர் பிரிவுகளும் மொனராங்கலை மாவட்டத்தின் ஹெலமுல்ல கிராம சேவகர் பிரிவும் இன்று காலை முதல் தனிமைப்படுத்தப்பட்டதாக கோவிட் நைன்டீன் பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட குண்டுவெடிப்பை பரீட்சித்து பார்ப்பதற்காக சஹ்ரான் ஹசீமின் சகோதரருக்கு வெடிப்பொருட்களை தற்போது கைது செய்யப்பட்டுள்ள ராசிக் ராசா என்பவரை வழங்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது உயிர்தாயிர தாக்குதல் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ராசிக் ராசா என்பவர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அங்குலச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டார் பயங்கரவாத விசாரணை பிரிவு அதிகாரிகளின் கோரிக்கைக்கு அமைய ராசிக் ராசாவை மீண்டும் அவ்வதிகாரிகளின் பொறுப்பில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது பயங்கரவாத ஒழிப்பு பிரிவு மேற்கொண்ட நீண்ட விசாரணையின் போது சஹ்ரான் ஹசீமின் சகோதரருக்கு குண்டுவெடிப்பை பரீட்சித்து பார்ப்பதற்காக இவரால் வெடிப்பொருட்கள் வழங்கப்பட்ட அத்துடன் கூறப்படுகின்ற குண்டுவடிப்பில் காயமடைந்த முகமது ரில்வான் தாக்குதலை அடுத்து கல்முனை சாய்ந்த மருது பகுதியில் வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் உயிரிழந்தார் சிறுவர்கள் மத்தியில் வைரஸ் ஒன்று பரவி வருவதாக சிறுவர் சாலையின் சிறுவர் வைத்திய நிபுணர் டாக்டர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் ஹேம்ஃபுட் மவுத் டிசீஸ் என்ற நோயை தற்போது பரவி வருகிறது கடந்த இருபது வட காலமாக காணப்படாத காலம் முதல் ஐந்து வயது வரையான சிறுவர்களிடையே பரவி வருகிறது அத்துடன் பத்து வயது வரையான சிறுவர்களுக்கும் இந்நோய் ஏற்படலாம் முதல் நாளில் காய்ச்சல் இருந்து மறுநாள் இல்லாமல் போகலாம் உடல் வலி காணப்படலாம் கை கால்களில் சிவப்பு புள்ளிகள் ஏற்படலாம் வாயில் சிவப்பு புள்ளிகள் ஏற்பட்டதை அடுத்து உணவின் சுவை தெரியாது போன்றன பிரதான அறிகுறிகளாகும் ஒரு பிள்ளையிலிருந்து மற்ற பிள்ளைகளுக்கு இது பரவ பரவக்கூடும் பிள்ளைகளின் சளி எச்சில் மற்றும் ஒரு சில வேளைகளில் சிறுநீர் மூலமும் பரவக்கூடும் இவ்வாறான அறிகுறிகள் தென்பட்டால் சிறுவர்களை தனிமைப்படுத்துவதனால் நோய் பரவுவதை தடுக்கலாம் ஒரு வார காலம் சென்றதன் பின்னர் நகங்கள் விழும் நிலையை நாம் அவதானித்துள்ளோம் இவ்வாறான அறிகுறிகள் தென்பட்டால் பயப்பட வேண்டாம் இது கோவிட் அல்ல நீங்கள் லட்சணத்தை என்னவானா பியவே என்னப்பா மேகம் கோவிட் நோய் மேல் சப்ரகமுவ மத்திய ஊவாம் ஆகிய மாகாணங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் கூடுதலான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் நாட்டின் மேலும் பலத்த பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேல்ப்ரகமுவாணங்களில் காலை வேளையில் முகில் கூட்டங்கள் காணப்படலாம் ஆங்காங்கே கூடிய பெய்யக்கூடும் அதிகாலை வேளையிலோ இரவு வேளைகளிலோ வடமாகாணத்தை தவிர ஏனைய மாகாணங்களில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் மேல் சப்ரகமு ஆகிய மாகாணங்களிலும் காலி மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் எழுபத்தி ஐந்து கூடுதலான மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் இதனால் மரங்கள் முறிந்து விழுதல் கூரை தகடுகள் சேதமடைதல் போன்ற அனர்த்தங்களும் ஏற்படலாம் அத்துடன் இடிமின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும் இது தொடர்பாக நாம் தொடர்ந்தும் அறிவுறுத்தல்களை வழங்கி வருகின்றோம் மன்னாரில் இருந்து கொழும்பு ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடற்பரப்பில் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மீனவ சமூகம் இது குறித்து அவதானத்துடன் இருக்க வேண்டும் ේරවල ැින් තන වැසි හෝ ිගරුත් සහිත වැස්තත්ය නිර්ණීමේ හැකාවත් තියෙනවා. ඒතුට නැමද මධහිෙන ප්‍රධානශසේදී අරිකෙන් නිර් පැරකින් චත ඇම දාර්ඩත ප්‍රධානශසේදීන ඉරවට්ට මනික එදර පාරංගල් වනක.